ஹாய், ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலுக்காக கிளம்பிகிட்டு இருக்கோம். ஒருத்தங்களை மீட் பண்ணுறதுக்காக போகிறோம். யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆண்டி ஒருத்தங்க, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தநாயகி. ரொம்ப நாளாக ஆண்டி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இன்றைக்காவது சென்னை வரும்போது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அதனால் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறோம். அவங்க போயிட்டு நான் அவங்கள காட்டுறேன், காட்ட முடிஞ்சால் காட்டுறேன், அவங்க விருப்பப்பட்டால் காட்டுறேன். சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கு, இப்போ ஓரமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கு. அதுவும் பைபாஸ்லேருந்து போர்டு வச்சுருக்காங்க, அன்பின் பெயர் ப்ரோ அப்படின்னு சொல்லி. செம்ம பெஸ்ஸாக இருக்கு. எப்படியோ வந்து ஃபீனிக்ஸ் மால் வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம அதாவது பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து தான் நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மால் போனோம். வரும்போது ஆட்டோக்கு வந்து 400 ரூபீஸ் பே பண்ணோம், ஓகேவா? என்னன்னா ரொம்ப லாங். எங்கள் வீட்டிலேருந்து ஃபீனிக்ஸ் மால் போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பஸ்லேயும் போய் ஆட்டோலேயும் போய் நம்மளுடைய கொஞ்சம் வண்டி ரிப்பேர் ஆனதுனால அப்படியே பிளான் எல்லாமே அப்படியே டக்கு டக்குன்னு மாறிடுச்சு. இந்த காரைக்குடி பிரியாணின்ட்டு நாங்கள் இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, அங்கே மட்டும் போயிடாதீங்க, பிரியாணி நல்லாவே இல்லை அந்த ஷாப்பில். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளுடைய கிளாஸ் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டிலில் வந்து ஒரு டிஐஒய் லைட் செட்டப் செஞ்சு இது வந்து தொங்க விட்டுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மேலே அந்த டின்னு மூடி கூட எடுக்கல, உள்ளே ஒரு கம்பியை விட்டு ரெஸ்டாரண்ட் லைட் போட்டு இது மாதிரி ஒரு லைட் வந்து டிஐஒய் வந்து பண்ணி தொங்க விட்டுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் அந்த கிளிப்பிங் வந்து எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இங்கே வந்து இருக்குது, டிஜிட்டலில் இருக்குது. நம்ம எங்கே இப்போ ஹோம் சென்டர் போனோம்னா நீங்கள் அது எந்த ஃப்ளோரில் இருக்குது, அதுக்கு அடுத்தது எத்தனாவது ஷாப் அப்படிலாம் இதில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து சாம் வந்து பார்த்திங்கன்னா மினி ஷோவை தான் பார்த்துட்டு இருக்காரு. மினி ஷோ வந்து எந்த ஃப்ளோரில் இருக்குது, அங்கே வந்து என்னென்ன சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை பார்த்துட்ருக்காரு. நல்லா இருந்துச்சு. இந்த டிஜிட்டலில் வந்து நம்ம ஸ்க்ரீனை டச் பண்ணி அப்படியே ஒரு வெளிநாட்டு அளவுக்கு ஒரு சீனை போட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரிலனா கூட அங்கே போய் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறது 4 பேர் பார்த்துட்டு போவேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து 6:30 ஆண்டி வந்து சொன்னாங்க, நாங்கள் 6:30 கரெக்டாக போயிட்டோம். ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 வந்துட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேடமாக இருக்கனால நாங்கள் தேடி கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். யார் யார் வந்தாங்க அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதாவது ஒருத்தங்க வந்து ஃபாரின்லேருந்து வந்து நம்மளை வந்து மீட் பண்ணுறாங்கன்னா, நம்மளாலும் வந்து யூடியூப்பில் ஏதோ ஆண்டிக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஏதோ பண்ணியிருக்கோன்ட்டு அந்த திருப்தி எங்களுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லாவே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே. ஆனால் ரொம்ப தூரமெல்லாம் ட்ராவல், அதாவது சாரி, ரொம்ப தூரம் வந்து நடந்தெல்லாம் எதுவுமே பார்க்கல. அந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பல்பு லைட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிளாக் கலரில் ஒரு பெரிய பல்ப் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்தது இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஐட்டமெல்லாம் நிறையெல்லாம் இருந்துச்சு. எல்லோருமே அங்கே தான் கொஞ்சம் நாங்கள் பார்த்த ஃபுட்டு ஷாப்பில் வந்து இங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஆட்கள் வந்து இருந்தாங்க. இந்த எலும்பு கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்க்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏமா இது கூட ஒரு ஃபோட்டோ ஆகிடுமா, இது கூட ஒரு ரீல்ஸ் எடுமான்ட்டு சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்துகிட்டு இருந்தார். எலும்பு நம்ம லாஸ்ட்டாக வந்து மண்ணுக்குள்ளே போன பிறகு எலும்பு கூட தானே ஆகும், அதனால் சாம் வந்து ஒரு செட்டிப்பட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி கொஞ்சம் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க, மாலில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் போகும்போது சாட்டர்டே, பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து கேட்டேன்,
ஆனால் உள்ளே நான் வந்து மொபைல் கொண்டு போகல, அதை க்ளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்களாங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், ரொம்ப கன்றாவியாக கேவலமாக தான்மா வச்சுட்டு போவாங்க, இன்றைக்கி வீக்கெண்ட்னால ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாவம், அவங்க க்ளீன் பண்ணுறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு க்ளீன் பண்ணாங்க. இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, பாத்ரூம் வந்து எல்லாருமே சுத்தமாக வச்சுக்கணும் கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூசர், மால்க்கே ஒரு பெரிய டிஃப்யூசர் வந்து போட்டு வாசனைக்காக அங்கங்கே வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஃபினிக்ஸ் மால் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு இது ஏதோ கொஞ்சம் ஒரு கிளிப்பிங் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு உள்ளே வந்து வுட்டுலேயே ஒரு செட்டு வந்து போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற விக்டோரியா டெர்மினல் தான் இது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போயிருப்பீங்க எனக்கு தெரியும், ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்து பார்த்தேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளேயே வந்து பார் எல்லாம் இருந்துச்சு, ஒயின் ஷாப் எல்லாம். அது வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்லனே தெரியல, பாரா அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமேசானுடைய ப்ராடக்ட், அதுக்கடுத்தது டிவி, ஃபோனு, அவங்களுடைய கேட்ஜெட் எல்லாமே கொஞ்சம் சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க டிஸ்பிளேக்காக. அது வந்து சாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சாமுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அலைசாவை பார்த்த பிறகு எனக்கு அலைசா வாங்கி கொடுங்கங்க, அலைசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஃபியூச்சரில் நம்மளும் ஒரு அலைசா வாங்குவோம் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னன்னு எனக்கு தெரிலங்க, அது முன்னாடி வந்து நான் படிக்கவே இல்லை, ஆனால் அது ஏதோ பழங்கால பொருள் அங்கே வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. இராணுவத்தில் யூஸ் பண்ணதா இல்லைனா அது என்னதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கடுத்தது இது மாதிரி அழகான ட்ரெயின் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபீனிக்ஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2.5 hours ஆச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1.5 hoursலேயே போயிடலாம். 2.5 hours ஏன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அப்புறமா ஆட்டோ மாறி மாறி போனதுனால அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அதனால் போன உடனே பசி அதிகமாகிடுச்சு. அதனால் ஆண்டி கூட்டுட்டு நம்ம ஷாலினி சிஸ்டர் அப்புறம் கூட வந்த அந்த ஆண்டி அங்கிள் அவங்களாம் கூட்டுகிட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி ஹோட்டல்லாம் தேடி பார்த்தோம். சரி ஓகே, நான்வெஜ் வெளியே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டப் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஷாலினி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காரைக்குடி அப்படி இப்படிலாம் அவங்களுக்கு பில்டப் ஏற்றி காரைக்குடி செட்டிநாடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, அது சிக்கனாக மட்டனாக கண்டுபிடிக்கும். எங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர் கூப்பிட்டு கேட்டோம், எங்கே நாங்கள் மட்டன் பிரியாணி கேட்டிருந்தோம், நீங்கள் என்னங்க சிக்கன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அவர் சொன்னார், எங்க சிக்கன் தாங்க இது அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் சொன்னார், எங்க இது மட்டன் தாங்க இது அப்படின்னு சொல்லிட்டாரு. தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா மட்டன்னாலே நம்ம என்ன எதிர்பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்தோன்னா அது மட்டனோட ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மால்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் மாலில் சாப்பிடாதீங்க. வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹோட்டலுங்க, எவ்வளோ ஹோட்டலுங்க இருக்குது, வெளியே வந்து சாப்பிட்லாம். எங்களுக்கு அன்றைக்கி அமையலை அதுதான். ஃபீனிக்ஸ்லேருந்து கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஆண்டி அவங்க வந்து காரில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு வந்து டி நகரில் விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டி நகர்லேருந்து நாங்கள் ஒரு பஸ் பிடிச்சி பார்த்திங்கன்னா வடபழனி வரைக்கும் வந்தாங்க. கிட்டத்தட்ட கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் பஸ்லேயே போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் போய், அதுவும் அந்த டைமில் போகிறதுக்கு இன்னும் பயங்கர பயமாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா, திடீர்னு இறங்கிட்டு எப்படியா வீடு போய் சேர்ப்புறோம் ஆகி போச்சு. ஒரு ஆட்டோ பிடிச்ச போய் சேர்ந்துடலாம், எந்தளவு ஒரு பயம் வரும்ல அது இருந்தது. சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்தது பஸ்ஸில், அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வந்தோம். மாண்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் கிட்டே போயிடுச்சு. ஆனால் சென்னை ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டு வந்திருக்கோம் இப்போது, அதனால் அந்த 15 நிமிஷம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பார்த்தவங்களாம் ஒரு கமெண்ட் தட்டி விட்ருங்க. நாங்கள் அன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம், ஏன்னா ஆண்டிக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. அப்புறமா ஒரு அடுத்த நாளே ஆண்டியும் சிஸ்டரும் வந்து திரும்ப கிளம்பி லண்டனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா இருக்கிற ஒரு 2 hoursில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு விடை பெற்று வந்துவிட்டோம். ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆண்டியும் ஷாலினி சிஸ்டரும் வேறு லெவல், அவ்வளோ லவ் கொடுத்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோரில் போய் சொல்லி வண்டியை விட்டுட்டு வந்தோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு நாங்கள் இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், ஸ்கூட்டியை. செம்ம காமெடி அன்றைக்கி.
அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டர் கூட வந்து சாம் வந்து நைட்டு 12 மணிக்கு அனுப்பிச்சி விட்டார். அது யாருன்னு சிஸ்டர் தான் கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் பங்குகிட்ட நிற்கிறோம், சாம் இன்னும் வரல. ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். ஏன்னா நானும் இந்த மாதிரி ரோட்டில் ஏதாவது தனியாக போனாங்க லேட்டு போகிறேன்னா தேங்க்யூ சிஸ்டர். வந்து கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் யூடியூப் பண்ணுறேன், இது மாதிரி எங்களை வந்து பார்க்குறதுக்கு ஆண்டி வந்திருந்தாங்க சப்ஸ்கிரைபர், அவங்கள மீட் பண்ண போயிருந்தோம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் சிஸ்டர் பற்றி கேட்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க அவங்க வந்து யாருன்ட்டு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆள் சொல்லலாம். அவங்க வந்து ஒரு மாடல், ஒரு ஆக்டர், வேறு லெவலில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். நல்லா அந்த மிட் நைட்டில் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, அது வந்து வேறு லெவல்னே சொல்லலாம். நம்ம சேனல் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அஃப்ரீனா சிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லி. கஷ்டப்பட்டவங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்டோ கேம் வந்து பார்த்திங்கன்னா செலவு, எங்கள் போக்குவரத்து செலவு என்னாச்சுன்னா 2000 ரூபீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி மட்டும். அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா, அந்த முகம் தெரியாத அந்த சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணாங்களே அது வேறு லெவல். அவங்க வந்து அவங்களே வாழ்ந்ததே கேட்டு ஹெல்ப் பண்ணி 12 மணி வரை என்கிட்ட பெட்ரோல் பங்கில் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க கூட. என்னங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ் கூட நான் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு போனால் ஃபாலோ பண்ணுங்கள். 1 லக் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆள் அவங்க. நான் அதான் சொன்னேன், எங்கே போய்ட்டு வரீங்கன்னு கேட்டாங்க, ஒர்க் பண்ணிட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இது மாதிரி ஆண்டி ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படி சொன்னோம். அப்புறமா பாடி சரணா சொல்லி பிடிச்சி கேட்டாங்க, வண்டி என்னங்க இங்கே விட்டுட்டு போயிருக்கீங்க இப்போ வரீங்கன்ட்டு. அப்புறமா சாம் அப்படி இப்படி சமாளித்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வண்டியை வந்து பெட்ரோல் பங்கு விட்டுட்டு வந்திருக்கோம், நாளைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரில. நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. புது வண்டி தான் நம்மளை வந்து கை கொடுக்கும், செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவும் சரி எல்லாமே பிரச்சனை தான். அந்த வண்டியும் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். புது ஆட்டோ, நாங்கள் 3 ஆட்டோ போனோம், புது ஆட்டோ, பயங்கர புது ஆட்டோ. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாச்சு, கஷ்டத்துலயும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். ஏன்னா ஆண்டி தங்கச்சி, அதுக்கடுத்தது இன்னும் ஒரு ஆண்டி அங்கிள் எல்லாரும் மீட் பண்ணது என்ஜாய் பண்ணதெல்லாம் அந்த மூமெண்ட் ஹாப்பியா இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்ல, 40% கஷ்டமாக இருந்தாலும் 60% வந்து சந்தோஷம், அது சொல்லவே முடியாது நம்மளால. ஆமாம், இதெல்லாம் பயங்கரமான ஒரு அனுபவம். மிட் நைட்டில் மாட்டிக்கிட்டோம், நாளைக்கு நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம் ஓகேவா. இதை நம்பி நம்ம உதரம் போகலாமா கொஞ்சம் யோசிப்போம். பிரச்சனை இல்லை, பிரச்சனை என்னன்னா வழியில் எங்கன்னா மாட்டிப்போம் தான். 12 மணி ஆகுது, அது என்ன சேர்ந்தோம். ஹேஸ்பாக்குதா கோடான கொடி நன்றி, எல்லா இதுலேருந்து காப்பாற்றிக்கிட்டே வர்றாரு. பாய், குட் நைட். நீங்கள் எல்லாமே லாங் ட்ரிப்பு எல்லாம் போனீங்கன்னா வண்டி கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பார்த்து போக ஓகேவா? பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவே கரவெடுத்து நடத்து சென்னை, ஆதரவாய் வந்திரேன் கரவெடுத்து நடத்து சென்னை, உம்மை விடனா